6.1 முதல் கணக்கு பார்க்குறோம். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு க்யூ எனில் க்யூ இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2p என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்கிறேன்னா, எல்ஹெச்எஸ்ஸில் உள்ள க்யூ இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ராக்கெட்டில் உள்ள பி ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அதில் பி ஸ்கொயரை மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறேன். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கொஷினில் பாருங்கள் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்னென்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. கொஷினில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்கொயர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரித்து எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா இண்டு காஸ் தீட்டா, சரிங்களா? அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா படி விரிச்சு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து பி ஸ்கொயர் மைனஸ் 1, இதில் மைனஸ் 1 ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான், சரிங்களா? ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 1, பி ஸ்கொயர் மைனஸ் 1னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் காஸ் மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் 1 ஆட் பண்ணிட்டேன். இப்போ சைனுக்கும் காசுக்கும் பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்ன தெரியும், 1, சரிங்களா? அடுத்து இது ப்ளஸ் 2 சைன் காஸ் தீட்டா மைனஸ் 1. ஸோ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், நமக்கு 2 சைன் காஸ் மட்டும் இருக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து இது இருக்கும். அடுத்து நம்ம இந்த க்யூவை பெருக்கிடுவோம், உள்ள உள்ளதை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ க்யூவோட பெருக்கிடுவோம். ஸோ க்யூ இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1. க்யூங்கிறது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சீக்கன் ப்ளஸ் கொசிக்கன் அப்படி தானே. ஸோ க்யூவோட வேல்யூவை பாருங்கள், சீக்கன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா, அதோட பி ஸ்கொயர் மைனஸ் 1 பெருக்கிடுங்க, 2 சைன் காஸ் சொந்த மாதிரி இருக்குது. இதில் சைன் இருக்குது, இதில் சீக்கன் இருக்குது, எப்போவுமே ஒரே வேல்யூவை கொண்டு வந்துடுவோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சீக்கனுக்கு பதிலாக இந்த சைன் காஸ் வர மாதிரி ஃபார்முலாவை மாற்றி எழுதுகிறேன். அதுக்கு நமக்கு ஃபார்முலா ஏன் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்டரை ஏன் வச்சுக்கோங்க, சைன் காஸ் டேன் கொசிக்கன் சீக்கன் காட். ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்று தலைகிளி. இப்போ நமக்கு சீக்கன் இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம்னா 1/cos எழுதிடலாம். ஸோ 1/cos, அடுத்து கொசிக்கன் இருக்கு இல்லையா, அதை 1/sin எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதிடலாம். இன்டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது பகுதி வெவ்வேறாக இருக்கு இல்லையா, இதை வந்து மீச்சியமாக எடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டையும் பெருக்கிடுங்க, சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. அடுத்து குறுக்க பெருக்கிடுங்க, நம்பர்ஸில் செய்வோமே அதே மாதிரி. ஸோ இங்கே 1 கொண்டு பெருக்குனிங்கன்னா சைன் தீட்டா, அடுத்து காஸ் தீட்டா வச்சு இங்கே பெருக்குங்க, இங்கே காஸ் தீட்டா வந்துடும். ரெண்டு 2 சைன் காஸ் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்க, சைன் காஸ் இது ரெண்டு பெருக்கல் இருக்குது, இந்த ரெண்டு கிடையில பெருக்கல் இருக்குது, அதனால் சைன் காசையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னா, 2 இன்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குல்ல, அதை கொஸ்டினில் பாருங்கள், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, பி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ நம்ம நிரூபிக்க சொன்னது என்னென்னா, அதுதான் க்யூ இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2p அப்படின்னு நிரூபிக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நிரூபித்தாச்சு. மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது 6.1 9வது கணக்கில் 2வது பாட்டு பார்க்குறோம். கொஸ்டினை பாருங்கள், சைன் இண்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எனில், இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 இண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4 என நிறுவுகன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வச்சு தான் செய்யணும், இதை செஞ்சுட்டு தான் இந்த ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே எல்லாமே சைன் சைனாக இருக்குது, ஆனால் நிரூபிக்க வேண்டியதில் காஸ் தீட்டாவாக இருக்குது.
இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினா ஒன்று வரும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா காஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா, இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது சைன் ஸ்கொயர் இருக்க இடத்துல உள்ள ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு உள்ளே அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இல்லை, அது ஒரு பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம்னா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணால் எல்லாமே ஸ்கொயர் நம்பர் ஆயிரும். சரிங்களா, ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னால் அப்ளை பண்ணுற முடிய இடத்துல அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம்னா, ஸ்கொயர் பண்ணிடுவோம் இருபுறமும். வர்க்கப்படுத்த ஸோ ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், சைன் ஸ்கொயர் இடத்துல உள்ள ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயரை போடுங்க. ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதில் ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர், இங்கே காஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், இல்லை காஸ் பவர் ஃபோர்னு போட்டுடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதில் ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டாயிரும். ஸோ டூ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை விரித்து எழுதிடுவோம். இது ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயருங்க ஃபார்முலா படி இருக்குது. ஸோ ஃபார்முலா படி விரித்து எழுதிடுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஆயிரும், அதனால் தான் பவர் ஃபோர் விட்ருக்கேன், மைனஸ் டூ ஏபி, டூ இண்டு டூ இண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ், இந்த ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் பவர் ஃபோர் ஆயிரும். ஸோ அடுத்து உள்ள சுருக்கி எழுதுவோம், ஃபோர் ப்ளஸ் காஸ் பவர் ஃபோர் தீட்டா மைனஸ் இரண்டு நாலு, ஃபோர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் ஃபோர், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வச்சு உள்ளே பெருக்கி எழுதணும். ஸோ முதல்ல ஒன்றை வச்சு பெருக்கி எழுதுங்க, ஒன்றை வச்சு பெருக்கினீங்கன்னா நாலு, அது அப்படியே வரும். அடுத்து காசால் பெருக்குங்க, பெருக்கினீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஃபோர் காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் பவர் சிக்ஸ் தீட்டா, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இன்டு காஸ் பவர் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணால் பவர் ஃபோர் ஆயிரும், இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே நாலு இருக்குது, இங்கே நாலு நாலு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் ஃபோர் காஸ் ஸ்கொயர் ஃபோர் காஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் கூட்டிடுங்க. ஸோ ஃபோர் ரெண்டு காஸ் பவர் ஃபோர் மைனஸ் 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 எயிட் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அடுத்து மைனஸ் காஸ் பவர் சிக்ஸ் தீட்டா ப்ளஸ் ஃபோர் ரெண்டு காஸ் பவர் ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் ஃபோர் தீட்டா, இந்த மாதிரி வந்துடும். ஸோ அடுத்து பாருங்கள், இதில் ஒரு காஸ் பவர் ஃபோர் இருக்குது, இதில் ஃபோர் காஸ் பவர் இருக்குது, இது ரெண்டையும் கூடனா ஃபைவ் ஆயிரும். ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் காஸ் பவர் ஃபோர் தீட்டா மைனஸ் எயிட் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் பவர் சிக்ஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் ஃபோர் தீட்டான்னு வந்துடுச்சு. ஸோ அடுத்து என்ன போகிறோம்னா, இந்த காஸ் பவர் ஃபோரை உள்ளே கொண்டு வந்துட்டு நாலை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஏன் கொண்டு போகிறோம்னா, ஆன்சரில் அப்படி தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ எழுதிக்கங்க, ஃபைவ்
காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா இதை உள்ளே கொண்டு வந்துட்டோம். மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா இது உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ளஸ் 4 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், மைனஸ் 4. இப்போ என்ன பண்ணுங்கள், 5 காஸ் பவர் 4 இருந்து ஒரு காஸ் பவர் 4 கிடைங்க, 4 காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ மிச்சம்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நமக்கு ஆன்சரை பாருங்கள், ஆன்சர் எப்படி நிரூபிக்கணும்னா காஸ் 6 முதல்ல வரணும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், அடுத்து இது ரெண்டாவது வரணும், 4 காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 4, இது மூணாவது வரணும். ஸோ ஆர்டரை மட்டும் சரி, இது மூணாவது வரணும், இது ஆர்டரை மட்டும் மாற்றி எழுதிடுறோம். அடுத்து என்ன பண்ணுங்கள், இதில் சிம்பிள்லாம் மாறி இருக்குது. ஸோ நம்ம நிரூபிக்க சொன்னதுலேருந்து சிம்பிள் அப்படியே மாறி இருக்குது, அதனால் மைனஸ் அப்படியே வெளியே எடுத்துருங்க. மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் உள்ள ஆப்போசிட்டாக மாறிடும். ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாறிடும். இப்போ மைனஸை மைனஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ RHS-ஐ நிரூபித்தாச்சு. ஸோ மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ.